திரௌபதியே சரணம் அம்மா, திரௌபதியே சரணம் அம்மா, எங்கள் தாயே சரணம் அம்மா. அழகாக அரக்கோணத்தில், அழகாக அரக்கோணத்தில் அம்மா உன் திருக்கோவிலே, திரௌபதியே சரணம் அம்மா, எங்கள் அன்பு கோர்வாமரோ.
எல்லாம் வல்ல முழு முதல் கடவுள் விநாயகர் பெருமானை வணைந்து, எல்லாம் வல்ல வெற்றிவேல் முருக பெருமானுடைய திருவடியை வணங்கி, திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ திருபதி அம்மன் உடனுரை தர்மராஜ ஆலயத்தின் அக்னி வசந்த விழா என்று சொல்லக்கூடிய விழாவானது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. இந்த அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு இன்றைய தினத்தில் காளி தேவியும் கலபலியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த திருப்பணி மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் தி க சம்பத்குமாரையா அவர்கள், பிஏபிஎல் முன்னாள் மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர், துணைத் தலைவர்கள் சி நடேச முதலியார், ஸ்ரீ விநாயகா மணிலா அன்றைஸ்ரீ திண்டிவனம், திரு லைன் எம் ரவிச்சந்திரனையா அவர்கள், சிஎம் பில்டர்ஸ் திண்டிவனம், மாநில தலைவர் திண்டிவனம் மணிலா நகர் அரிமா சங்கம், காளி தேவியும் கலவலியும் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள், பால் வியாபாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் திண்டிவனம், அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். அதே போல இன்று இரவு நாடகம் என்று சொல்லக்கூடியது அபிமன்யம் கண் நடைபெறும். இந்த நாடகத்தினுடைய உற்சவதாரர்கள், உபயதாரர்கள் பால் வியாபாரிகள் திண்டிவனம், அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இன்றைய மகாபாரதத்தினுடைய தலைப்பு காளி தேவியும் கலவலியும் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்கள் பால் வியாபாரிகள் திண்டிவனம், அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். நேற்றைய தினத்தை இறைவனுடைய கருணையினாலே நேற்றைய பகவானாக இருக்கக்கூடியவர் தூது வந்தார். நேற்றைக்கு முந்தைய தினம் விதுரருடைய வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டார். அப்படி விருந்து சாப்பிட்டு முடிச்சு அடுத்த வினாடியே அங்க சொல்ற, தந்தை காதலுற்று தன்னை கண்டு இளைய தாய் பயந்த இரு தம்பியருக்கு இந்த வாழ்வு அரசும் கொடுத்தவன் இங்கிருக்கின்றான். தன்னுடைய தந்தைக்கு ஒரு பெண்ணை விரும்புகிறார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய மூத்த தானத்து மகனாக இருக்கக்கூடியவர் நாடு வேணா நகரம் வேணா பொன் வேணா பொருள் வேணான்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டு 12 ஆண்டுகால வனவாசம் 1 ஆண்டுகால அந்நியாதவாசம் கழித்து வந்தால் நாடு தரேன்னு சொல்லிட்டு ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் இன்றைய தினத்தில் நீ நாடு தர மறுக்கின்ற பொழுது கொடுத்த வாக்கை கேட்கிறார். அரசனே கொடுத்த வாக்கை காப்பாத்துறனா மக்கள் எப்படி காப்பாத்துவாங்க? அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் எப்படி காப்பாத்துவாங்க? ஒரு மன்னனே இப்படி செய்யலாமா என்று பகவான் கேட்கிறார். ஆண்டு அனுபவிச்சதை தர மறுக்கிறான் துரியோதனன். ஆண்டு அனுபவிச்சாச்சு, அதை எக்காரணத்தை கொண்டு திருப்பி கொடுக்க முடியாது. அவன் என்ன சொல்றான், 13 வருஷம் நான் அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அந்த தர எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் எனக்கே சொல்றோம்னு கேஸ் போட்டுறான். இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்ப அந்த இடம் வாங்கினவனுக்கு என்ன மரியாதை, அந்த வீட்டை கட்டினவனுக்கு என்ன இருக்கு, ஒளி இருந்ததற்கே தனக்கு சொத்து சொன்னோம்னா அப்போ யாரை இதுல குற்றம் சொல்லுவது? அங்க அதான் சொல்றேன், கேட்கிற பொழுது ஆண்டவன்கிட்ட தான் நாம போய் வேண்டிக்கப்ப. ஆண்டவனே தர்மராஜாவுக்காக அங்க போய் கேட்கிறான் துரியோதனன். ஆனா அப்படி துரியோதனன் கிட்ட கேட்க வாங்கிப்பாங்க, ஆனா நான் கொடுமாட்டேன். சரி, 5 வீடு கொடு, 5 வீடு இந்திர பிரஸ்தம் என்று சொல்ல சொல்லக்கூடியதை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் ஏற்படுத்தியது தாயபாகம் என்று சொல்லக்கூடிய இந்திர பிரஸ்தம் உங்க அப்பா சுடுகாடு கொடுத்த ஒரு இடத்துல ஒரு 5 வீடு கொடு, அதையும் கொடுக்க மறுக்கிறான். ஒரு வீடு கொடுத்தா கூட கும்பிடு போட்டு வாங்கிக்குவாங்க கிருஷ்ணா, அது கூட காட்டுல அலைஞ்சி திரிஞ்சி இலை தலை காய் கனி கிழங்கு சாப்பிட்டவங்களுக்கு. அப்பதான் பகவான் பார்த்தார், அப்படியே சரி இப்ப என்ன முடிவு? அப்ப மகாபாரத யுத்தத்திற்கு தான் ஆயத்தம் ஆகுறாயா? சத்தியமாக அதற்கு தான் ஆயத்தம் ஆகுறேன், பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா கை நின்றேன், என் கையில் அடிச்சு சத்தியம் நாளைக்கு. Be
என்ன வைக்கிறாங்க